எல்லா செல்வத்தை விட அருட்செல்வம் சிறந்தது என்று அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். தருவானா அறிவு கடலாகிய அருள் கடல், அறிவு கடல், ஆற்றல் புரிந்து ஞானிகளை வணங்காமல் ஜென்மத்தை கடைத்திட்டுக் கொள்ளுங்கிற எண்ணம் வராது. ஆக தினம் பூஜை செய்கிறான், தொடர்பு பூஜை செய்ய பூஜை செய்ய எல்லாம் வந்து. ஆகவே இப்போ அருள் உலகமே அருட்செல்வம், வள்ளுவன் சொல்லியிருக்கான் அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம்னா. அப்போ அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம், எல்லா செல்வத்தை விட அருட்செல்வமே சிறந்த செல்வம்னா என்ன செய்யும் அதில் சேர்ந்தும் அந்த அருட்செல்வத்தை ஏன் தலை சிறந்த செல்வம், அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் என்று எத்தனை செல்வம் பெற்று இருக்காது அல்ல அழியக்கூடியது. இந்த அருள், அந்த அருளுக்கு என்ன பேர், கருணை அல்லது தயை, அது விட்டு கொடுத்தல் அல்லது மன்னித்தல், மறத்தல், இகழாமை, ஜாதிவெறி இல்லாமை, இதெல்லாம் அருள் துணை. இந்த அருள் எதுக்கு பெறணும்னா, இந்த அருள் என்ன செய்யும், தன்னை பற்றி அறியக்கூடிய உண்டா அறிவை உண்டாக்கும், அருள் என்ன பெருந்தன்மையை உண்டாக்கும். இந்த அருளை துணை கொண்டுதான், இந்த அருள் துணை இல்லாமல் ஒருவன் மூச்சு காற்றை பற்றி அறிய முடியாது, காமத்தேகத்தை நீக்க முடியாது. இந்த அருள் என்ன செய்யும், சிறந்த அறிவு தரும், சிறந்த கல்வி தரும், சிறந்த நட்பு தரும், வறுமையில் வாழ்வு தரும், பெருந்தன்மை உண்டாக்கும், லோபிதனை தீரும், பல எல்லா வகையான குணக்கேடுகளும் தீரும். அருள் வந்தால் அருளை பெறுவதற்கு அகத்தீசா நந்தீசா திருமண தேவா காலாங்கிநாதா போகதேவா நீங்கள் பெரியவங்க எனக்கு அருள் செய்ய வேண்டும், இந்த அருள் அந்த அருள் என்பது நீ எனக்கு கருணை காட்ட வேண்டும், எனக்கு கருணை காட்ட வேண்டும் தான் பொருள். அருள் செய்ய வேண்டும், அருள் செய்யினா எனக்கு கருணை காட்டு, எனக்கு கருணை காட்டு, இருந்து விடுபட கருணை காட்டு, விடுபட கருணை காட்டு, என்னை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், எனக்கு பலகனுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும், கருணை காட்டு என்று கேட்கிறோம். அப்போ இந்த கருணை காட்டு என்பது அருள் தர வேண்டும், என் அருள் தர வேண்டும் சொன்னேன். இந்த அருள் துணை இல்லாமல் ஒருவன் ஜென்மத்தை கடைத்தட்ட முடியாது. அருள் என்ன செய்யும், நான் முன்னமே சொல்லியிருக்கேன், எல்லா கொணைக்கெடுக்கு எதிரி அருள் தான். அப்போ அந்த அருளை பெறுவதற்கு அந்த உடமை நமக்கு வேண்டும், இல்லறத்தானுக்கு வேண்டும். இப்போ ஒரு குடும்பம் நல்லபடி நடக்குது, அங்கே அருள் இருக்குது, குடும்பம் நோயில்லாத மனை கணவன் மனைக்கு நோய் இல்லை, பிள்ளைங்கள்லாம் இருக்குது, நல்ல வீடு அமைஞ்சிருக்கு, சுபகாரி நடந்துகிட்ருக்கு, எப்போ பார்த்தாலும் அங்கே பிரச்சனையும் இல்லை. ஒரு வீட்டில் பிரச்சனை இல்லாமல் இருக்குனாவே அருள் இருக்குன்னு அர்த்தம். சரியா, கணவன் மனைக்குள்ள பிரச்சனை, கணவன் மனைவியில் சந்தேகப்படுறான், மனைவி கணவனில் சந்தேகப்படுறான், முரண்பட்ட பிள்ளைகள், முரண்பட்ட தாய் தந்தை, முரண்பட்ட மனைவி, நோய் இல்லை உடம்பு, இதெல்லாம் அருள் இல்லை, அங்கே பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். குடும்பத்தில் பம்பு வழக்கு இருக்கனாவே ஒருத்தருக்கு ஒருத்தர் நாத்தனார் மாமியா மாமியார் மருமக இப்படி ஒரு பிரச்சனை இருந்தால் எப்படி அருள் இருக்க முடியும், எல்லாம் ஒற்றுமையாக இருக்குயா, எல்லாம் அந்த குடும்பமே ரொம்ப அமைதியாக இருக்குது. அஞ்சு ஆறு ஏழு பேர் இருக்காங்க, வயசு வயதாக நாங்கள் ரெண்டு பேர் இருக்காங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாம் இருக்குது, அமைதியாக வாழ்ந்துட்டு இருக்கு, அங்கே அருள் இருக்குது, அங்கே அமைதி இல்லை, அருள் இல்லை. ஆக சரி, ஒருத்தர் நண்பர்கள் மனை விட்டு பேசிக்கிறான், ஒருத்தரை ஒருத்தர் மன்னிச்சுக்கிறான். இப்போ நண்பன் ஒருத்தர் குற்றம் செஞ்சால் இவன் மன்னிக்கிறான், இவன் குற்றத்தை நண்பன் மன்னிக்கிறான், அங்கே அருள் இருக்குது, அங்கே இல்லைன்னா அருள் இருக்க முடியாது. அப்போ சுபகாரியம் நல்ல காரியம் நடந்துகிட்ருக்கு, எப்போ பார்த்தாலும் சுபகாரியம் நடக்கும், நல்ல காரியம் நடந்துகிட்டு இருந்தால் ஒரு குடும்பத்தில் நல்லபடி இருந்தால் அருள் இருக்குன்னு அர்த்தம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.